விரைவு செய்திகள். தமிழ்நாட்டில் அடுத்த மாதம் 10ஆம் தேதி மாநிலம் முழுவதும் 1 லட்சம் இடங்களில் மெகா கொரோனா தடுப்பூசி முகாம்கள் நடத்தப்பட உள்ளன. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், தற்போது மாநிலத்தில் BA.4 மற்றும் BA.5 ரக ஒமிக்ரான் வைரஸ் தொற்று பரவல் அதிகரித்து வருவதாக கூறினார். எனவே இதனை தடுக்க தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மத்திய பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் அகில இந்திய குடிமைப் பணிக்கான முதல்நிலை தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அகில இந்திய குடிமைப் பணி தேர்வு பயிற்சி மையத்தில் இந்த ஆண்டு தங்கி பயில சிறப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. 225 பேர் இந்த வசதியை பெறலாம். இன்று மாலை 6 மணி முதல் திங்கட்கிழமை மாலை 6 மணி வரை விண்ணப்பங்களை www.civilservicecoaching.com என்ற இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் விஷன்சர் ஏரி அருகே சிக்கி தவித்த 17 மலையேற்ற வீரர்களை இந்திய ராணுவத்தினர் பத்திரமாக மீட்டனர். இதுகுறித்து ராணுவம் வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில், சோனாமர்க் பகுதியில் மலையேற்றத்தில் ஈடுபட்டிருந்த வீரர்கள் மோசமான வானிலை மற்றும் கடும் பனிப்பொழிவு காரணமாக சிக்கி தவித்துள்ளதாக தகவல் கிடைத்தது எனவும், இதையடுத்து ராணுவத்தின் மீட்புக் குழுவினர் சுமார் 12 மணி நேர ரோந்து பணிக்கு பின் மலையேற்ற வீரர்களை பத்திரமாக மீட்டு ராணுவ முகாமிற்கு அழைத்து வந்துள்ளனர் என தெரிவிக்கப்பட்டது. ஒடிசாவில் நக்சல் அமைப்பினர் பதுங்கியிருந்த இடத்தை காவல்துறையினர் கைப்பற்றினர். இதுகுறித்து காவல்துறையினர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒடிசாவின் கலகண்டி மாவட்டத்தின் எம் ராம்பூர் பகுதியில் நக்சலைட்டுகள் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்ததாகவும், இதையடுத்து அப்பகுதியில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட சிறப்பு காவல் படையினர் நக்சல் அமைப்பினர் பதுங்கியிருந்த முகாம்களில் தாக்குதல் நடத்தி கைப்பற்றினர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அங்கிருந்து நவீன வகை வெடிகுண்டுகள் உள்ளிட்ட வெடிப்பொருட்களை பறிமுதல் செய்ததாகவும், மேலும் நக்சலைட்டுகள் பதுங்கி இருக்கலாம் என சந்தேகிப்பதால் எம் ராம்பூர் பகுதியில் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வரும் 30ஆம் தேதி தொடங்கவுள்ள அமர்நாத் யாத்திரைக்கான முன்னேற்பாடுகளை சண்டிகர் கூடுதல் காவல்துறை இயக்குநர் ஜெனரல் ராமசாஸ்திரி பார்வையிட்டார். 2 நாள் பயணமாக ஜம்மு காஷ்மீர் சென்றுள்ள ராமசாஸ்திரி, ஜம்முவின் சம்பா கத்வா எல்லைப் பகுதிகளின் பாதுகாப்பு நிலை, ராணுவத்தினரின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்தார். பின்னர் அமர்நாத் யாத்திரைக்காக தெற்கு காஷ்மீர் பகுதியில் நடைபெற்று வரும் முன்னேற்பாடுகள் குறித்து கூடுதல் இயக்குநர் ஜெனரல் பார்வையிட்டார். ஜூன் 30 முதல் ஆகஸ்ட் 11 தேதி வரை நடைபெறவுள்ள அமர்நாத் புனித யாத்திரையில் சுமார் 3 லட்சம் யாத்ரீகர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.